சூரிக்கு வச்சுக்குது. எப்படி சூரிக்கு வச்சுக்குதுன்னு பாருங்க. ஒரு மரம், இந்த மரத்துல இருந்து ஒரு விதை, அந்த விதையை போட்டீங்கன்னா அதே போல இன்னொரு மரம் வருது. இந்த விதையில மரம் சுருங்கி இருந்ததா இல்லையா பாருங்க. அப்படியே கொஞ்சம் கூட அது வளர்ற போது அதனுடைய காலம், அதனுடைய அழகு, அதனுடைய ரசாயனம், சுவை அவ்வளவு அப்படியே வருது. அதான் பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னு கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இயக்கத்துல பேட்டர்ன், வடிவமும் சரி, பிரிசிஷன் உள்ள இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக், அப்புறம் ரெகுலாரிட்டி, டைமிங். அந்த மரம் மாசி மாசத்துல தான் பிஞ்சு விட்டுது சொன்னா இந்த அதுல இருந்து வந்த செடி மறுபடியும் மரம் ஆச்சுன்னா அதுவும் அதே காலத்துல தான் பிஞ்சு விடும். அது போல இந்த மரமே உருவத்தாலும் சரி, அந்த உருவத்துக்குள்ளாக உள்ள அமைந்திருக்கக்கூடிய அருபமான கேரக்டர் குணத்தாலையும் சரி, எப்படி சுருங்கி இருந்து அந்த விதையில, இந்த விதை இருக்குது, விதை முழுக்க மரம் சுருங்கி இருக்குதுன்னு கூட எடுக்கிறதுக்கு இல்லை. மாங்கொட்டை எடுத்தீங்கன்னா கூட ரெண்டு பருப்பு இருக்கும், மத்தியில தான் விதை இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், மொத்தம் சேர்த்தா மாங்காயா அது மரமா வருதுன்னு இல்லை. இந்த முளை இருக்குத, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ரெண்டு பருப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த பருப்பு இல்லைன்னா அந்த முளை பாதுகாக்க முடியாது, அதுக்காக வச்சது தான் அது. ஆனா மரமாகிறது அந்த முளைதான். அவ்வளவு சின்ன அளவு அதை பார்த்து உடச்சு கடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் மரம் தெரியாது, மாமரம் தெரியாது, வேங்க மரம் தெரியாது. ஆனா போட்டா அப்படியே விதை போட்டு தண்ணி ஊத்தினா அப்படியே வளரும். இப்ப சுருங்கியது விரியறது, விரிஞ்சது விதையில சுருங்குது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா அதான் வித்திலே இருந்து மரம், மரத்தில இருந்து வித்து. ஆனா அந்த வித்துக்கு வித்தாக உள்ளவன் வித்தகன் என்ற பேர் வந்தது.